ஹே காய்ஸ், திஸ் இஸ் ராகுல். கம் பேக் டு அவர் சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 week ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக வீடியோ போடாமல். ஸோ இனிமேல் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக போட பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து ஒரு டாப்மேன் அடல்ட் வந்து ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வாங்கியிருக்க டாப்மேன் பார்த்தீங்கன்னா வந்து பேர் பார்த்தீங்கன்னா வந்து லீனா. இதை இப்போ அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. லீனா, ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3 இயர்ஸ் ஆகுது ஏஜு. ஸோ இவளோட சைஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சரிக்கு எந்த அளவுக்கு சைஸாக இருக்கணும் அதே மாதிரி தான் இவ்வளோ வந்து கிட்டத்தட்ட இருப்பான். ஸோ எதுக்காக லீஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எரிக் மாதிரி வந்து இவ வந்து ஒரு மாதிரி ட்ரெயின்டு கிடையாது. ஸோ எதுவுமே தெரியாது, ஃபுட் வச்சா நார்மலாக டாக் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஓடிடுவா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து செயின் போட்டிருக்கேன். மாடியில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து லீஸ் இல்லாமல் அவுத்து விட்டுருவேன். அதே மாதிரி எரிக்கிக்கு போட்ட மாதிரியே வந்து செயினும் பார்த்தீங்கன்னா அதே செயின் தான் போட்டிருக்கேன். ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் தான் கரெக்டாக இந்த டைல் இருக்குது பார்த்தீங்களா, டைல் டாக்கிங் பண்ணுறது வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை விட அதிகமாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எரிக் மாதிரி ரொம்ப குட்டியாகவும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. எரிக் இவர் இந்தா. ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் டெய்ல் டாக்கிங் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. ரொம்பவும் குட்டியாகிடுச்சுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாகாது, ரொம்ப குட்டியாகிடும். இப்போ எரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், கொஞ்சம் ஓரளவு தெரியும் டெய்ல் இருக்க மாதிரி. ஸோ அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி. ஸோ எதுவுமே பண்ண மாட்டார், இழுக்கக்கூட மாட்டார். லீனாவா, ஸோ ஜஸ்ட் கூப்பிட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தாலே போதும் வந்துடுவா. நம்மளை வாக்கிங் கூட்டு போகும்போதும் சரி, இழுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இவட்ட. ஸோ சைஸ் தான் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராக இருப்பா சைஸு. ஸோ எரிக்கு எந்த அளவுக்கு இருக்கானோ அந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுப்பான். பாடியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ சரியான வெயிட் டைட்டாக இருப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 24 kg இருந்தால் லாஸ்ட் டைம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் வேக்சினேஷன் போடும்போது. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 5 days ஆகுது இவர் வீட்டுக்கு வந்து. குட் கேர்ள். ஸோ லீஷ் கீழே போட்டேன், அப்போ கூட அவளுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்றது தெரியாது. ஸோ ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க எதுவுமே ட்ரெயின் பண்ணல ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எரிக்கு ஒரு கம்பானியன் தேவை அப்படின்றதால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 டாமன், ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ப்ரௌனு. ஸோ இது வந்து இனிமேட்டே வந்து வாக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பா. கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப ரஃபாலாம் இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். எரி கம்மியோ, எரி கம்மியோ, கம்மியோ, கம்மியோ. குட் பாய், குட் பாய், குட் பாய், குட் கேர்ள். ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஹீட்டுக்கு வரும்போது மீட்டிங் விடுவோம். ஸோ அப்போ வந்து பப்பி வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து 2 டாகும் ஜெல்லானதால எனக்கு வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. இதுவே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெரோஷஸாக இருந்திருந்தா அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்திருக்கும். ஸோ அவள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால வந்து வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. மெயினாக எரிக்குக்கும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃப்ரீயாக இருக்கான் அவனும். மோஸ்ட் ஆஃப் வந்து இவளை வந்து அன்லீஷும் பண்ண முடியாது, அவங்க டோர் க்ளோஸ் பண்ணலையா. ஸோ அதனால் வந்து அன்லீஷ் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து சரியான எப்படி சொல்கிறது, ஏதாவது கொஞ்சம் ஹார்ஷாக கத்துனாலே பார்த்திங்கன்னா வந்து சைலண்ட் ஆகிடுவா. ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் ப்ரௌன், அப்படியே இந்த பக்கம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் டாமன் தான். ஸோ ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வா, இருக்கீங்க பார். ஸோ இவனோட இதை பாருங்களேன், ஹெட்டை பாருங்களேன், இவ்வளோ பெருசாக இருக்கும். வாய் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் ப்ராடாக இருக்கும். ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தலை பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இந்த நோஸ் பாருங்களேன்,
முடி லென்த்தாக வரும். ஆனால் அவனுக்கு அப்படி இருக்காது. இங்கே வா இறங்கிங்க வா. ஆனால் அவனுக்கு இப்படி இருக்காது, கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் ஹெட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடாக இவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சின்னதாக தான் இருக்கும். இவ்வளோ நான் சின்ன இல்லைனா இவ்வளோ. ஸோ சின்னதாக தான் இருக்கும் இவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக தான் இருக்கும். இது இவனுக்குன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் மண்டை. ஸோ கைஸா, இந்த வீடியோ வந்து மெயினாக எதுக்காகனு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தமாதிரி வந்து நாங்கள் அடல்ட் டாக் வந்து ஒன்று வாங்கிட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு டாக் ஆகிடுச்சு அந்த ராஜபாளையத்தோடு சேர்த்து. அதில் டவுட் இருக்கும் என்ன, அந்த ராஜபாளையத்தை ஒரே ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ராஜபாளையத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எரிக்கு வந்து காலை வந்து உடச்சி விட்டான். ஸோ அது வந்து தனியாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடுறேன். இன்னும் வந்து அவர் பார்த்தீங்கன்னா சரியாகலை. ஸோ அதனால் வந்து அவர் வந்து தனியாக ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த மாதிரி அடல்ட் டாக் வாங்கியிருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா பப்பீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இனிமேட்டே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெகுலராக போட ஆரம்பிச்சலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் ராகுல் அண்டு எரிக் அண்டு லீனா.